எல்லாருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறது ஐரோப்பாவில் உழவர் சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய உணவு கலாச்சாரம் அப்படிங்கிறது வேறு, இவங்களுடைய உணவு கலாச்சாரம் என்பது வேறு. இருந்தாலும் பூமியில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்கும். இங்கே எப்படி இருக்குது, ஹைப்ரிட் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை நேச்சுரலாக யூஸ் பண்ணுறாங்களா, இவங்களோட காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதா, அந்த மாதிரி இவங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்குது, இவங்களோட ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி இருக்குது, இவங்க ஏன் நகை கடையே இருக்கிறது இல்லை அப்படிங்கிறலாம் இங்கே சந்தையில் பார்த்தாலே தெரியும். வாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறது பூக்கடையிலேருந்தே ஆரம்பிப்போம். இங்கே பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து இங்கே அழகு சாதன பொருட்கள் வந்து அதிகமாக வந்து மக்களால் ரொம்ப கவரப்படுது. அதனால் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி பூ, அந்த டிசைனில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பூ தான் இதெல்லாமே. இதை மக்கள் அதிகமாக விரும்பி வாங்குகிறாங்க. வீடு வந்து ஒரு அழகுபடுத்துறதுக்கும் அவங்க பூங்காவை அழகுபடுத்துறதுக்கும் இந்த மாதிரி விரும்புகிறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம காய்கறிக்கு போகும். காய்கறியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கணும், சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு. நம்ம ஊரில் இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் வச்சாலே மண் படிஞ்சிருக்கும், அப்படி இல்லைனா இது டேமேஜ் இருக்கும். நம்ம ஊர்லேயும் ப்ரெஷ் கிடைக்குது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு குவாலிட்டியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபாரின் கேத்துறீங்க இல்லைன்னா வெளியில் பண்ணுறீங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய மக்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக கொடுத்துட்றாங்க. வேறு டேமேஜ் எல்லாத்தையுமே குப்பையில் தான் போடுறாங்க. குப்பை அப்படின்னாக்கா கண்ட இடத்துல இருக்காது, ரீசர்க்குலேஷனில் தான் போகும். அப்படி இல்லைனாக்கா வெஜிடபிள் வந்து கேஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் போகுது. இவங்க அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. சந்தையை பொறுத்தவரை நீங்கள் முக்கியமான விஷயம் ஒன்று பார்த்துருந்துக்கலாம், க்ளீனாக இருக்குது. ஒரு இடத்துல விட ஒரு குப்பையை நீங்கள் பார்க்க முடியாது. அதுபோக தேவையில்லாத இறைச்சல்கள் இல்லை. நம்ம ஊரில் சொல்லுவோம் சந்தை கடையா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி பார்த்துருப்போம். இங்கே அந்த மாதிரி எந்த வித ஒரு நாய்ஸும் இல்லை, அமைதியாக இருக்குது. அவங்க அவங்களுடைய தேவைக்கு மட்டும்தான் பேசுவாங்க, மற்ற தேவையில்லா விஷயங்களை இங்கே வந்து ஷேர் பண்ணவே மாட்டாங்க. சரிங்களா, நம்ம ப்ரைவசி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட கிடையாது. சந்தையில் போய் உட்காந்துக்கிட்டு தான் சந்தை கடை மாதிரி கற்றுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் தான். ஃப்ளவர்ஸை பொறுத்தவரையும் நம்ம ஊரில் இருக்கிறதுக்கும் இங்கேயும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம ஊர் வந்து வெயில் உள்ள ஏரியா, இங்கே வந்து குளிர் பிரதேசம் அப்படிங்கிறனால இங்கே இருக்க பூ பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இது சீசனில் பூக்கக்கூடிய மலர்கள், இது வந்து ரொம்பவே ஃபேமஸ் அப்படிங்கிறனால இங்கே சந்தையில் கொண்டாந்து இதை சந்தைப்படுத்தியிருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னாக்கா பெரிய பெரிய வியாபாரிகள் கிடையாது, இவங்க எல்லாருமே விவசாயிகள் தான். விவசாயிகள் வந்து தங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை அவங்களே கொண்டாந்து வியாபாரம் பண்ணிவிட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த சந்தை அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா கிளன்ஃபோர்டு அப்படிங்கிறது புத்தாபெஸ்டில் இருக்குது. இந்த இடத்துல சனிக்கிழமை காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து 12 மணியோடு நிப்பாட்டிடுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய காய்கறிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி கீரை வகைகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சொந்த விவசாயத்தில் ஒரு விவசாயியே கொண்டாந்து சந்தைப்படுத்திட்டு மீதி இருக்கிறத எடுத்துகிட்டு போயிடுவார். பெரும்பாலும் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிற மணி பார்த்திங்கன்னா 9 மணி நேரம் நான் இப்போ இருக்கிற டைமிங்கு. இந்த டைமிங்கே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் 12 மணிக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் விற்றுட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க. யாருக்குமே இங்கே நட்டம் வராது. நம்ம ஊர் மாதிரிலாம் வந்து பாதி வியாபாரம் போயிடுச்சு, வியாபாரம் போகலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் வந்து விவசாயிகளுக்கு முன்னுரிமை கிடைக்காது. விவசாயிகிட்டேருந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்து ஏஜென்ட் தான் லாபம் பார்ப்பாங்க. இங்கே அப்படி எதுவுமே கிடையாது. விவசாயிகளை இங்கே வந்து தன்னுடைய பொருளை மதிப்பு கூட்டலில் தான் விற்கிறாங்க. எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் நல்லாவே பார்த்துருக்கலாம், ட்ரெஸ் கடையாக இருக்கட்டும் இல்லை மற்றபடி திங்ஸு காய்கறிகள் எல்லாமே பர்ஃபெக்ட்டு க்ளீனாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன காய்கறிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஊர் காய்கறியை பொறுத்த வரையும் இங்கே கிடைக்காத பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முருங்கைக்காய் கிடைக்காது. ஏன்னா இங்கே உள்ள டெம்பரேச்சருக்கு முருங்கை மரம் வளராது, இவங்க அதை விரும்புகிறதும் கிடையாது. ஆனால் இங்கே உருளைக்கிழங்கு, பரங்கிக்காய், சுரைக்காய் கிடையாதுங்க, பரங்கிக்காய் இருக்குது. அதை விட்டாக்கா கத்திரிக்காய் கிடைக்கும். இந்த மாதிரி பழங்கள் எல்லாமே கிடைக்கும். ப்ளம்ஸாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், எல்லாமே தரம் பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி மிளகாய் ஐட்டங்கள் இங்கே அதிகமாக கிடைக்குது. தக்காளி பழம் எல்லா இடத்துலையும் ஆல்மோஸ்ட் அவர் தான் ஹீரோ. தக்காளி வெங்காயம் தான் எல்லா நாட்டிலையுமே ஹீரோவாக இருக்குது. இங்கேயும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருக்காங்க. மிளகாய் பொறுத்தவரையும் நம்ம ஊர் மாரிலாம் பஜ்ஜி போட்டுலாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மிளகாய் பொறுத்தவரை இவங்க நான்வெஜ்ஜுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே நான்வெஜ் அப்படிங்கிறது நம்ம ஊர் மாதிரி குழம்பு வச்சு கிரேவியை ரொம்ப காரமாக வச்செல்லாம் சாப்பிட மாட்டாங்க. மிளகாய் வந்து காரம் இல்லாத மிளகாய் தான் யூஸ் பண்ணுவாங்க. காஷ்மீரி மிளகாய், நம்ம குண்டூர் மிளகாய் மாதிரிலாம் இங்கே யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய மிளகாய் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இனிப்பாக இருக்கக்கூடிய மிளகாய் தான் இருக்குது. காரமான மிளகாய் இங்கே இருக்குது, ஆனால் அதை யாரும் அதிகம் யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம மாதிரி மக்கள் இங்கே வந்தால் மட்டும்தான் நாம் அதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இந்த சந்தையில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருக்கணும், அதாவது விலைவாசி. விலைவாசியை பொறுத்தவரையும் நம்ம ஊருக்கும் இங்கேயும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ஊர் ஜிடிபி அப்படிங்கிறது வேறு, இங்கே இருக்க ஒரு ஜிடிபி அப்படிங்கிறது வேறு.
மணி வேல்யூ அப்படிங்கிறது ஹங்கேரியன் ஃபோரியன்ட்டு அதாவது இந்தியாவோட அமௌண்ட்டுக்கும் ஹங்கேரியன் ஃபோரியன்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 4 ரூபா வித்தியாசங்க. நம்ம ஊரில் நீங்கள் 1 லட்சரூபா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே 4 லட்சரூபா கிடைக்கும். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட அடிப்படையெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய காய்கறிகளோட விலை வேசி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு 600 ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் பாருங்கள், அதை நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 180 ரூபா 120 ரூபா வருங்க. அந்த மாதிரி தான் இங்கே ஒரு விலைவாசி அப்படிங்கிறது இருக்குது. பட் ஆனால் இங்கே இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி அப்படிங்கிறது லட்சத்தில் இருக்கிறதுனால அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. நம்ம ஊரில் ஆயிரக்கணக்கில் வாங்கினாலும் நம்மளுடைய விலைவாசி அப்படிங்கிறது நம்மளுடைய குடும்பத்தை ரன் பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறோம். யூரோப்பை பொறுத்தவரையும் பெரும்பாலும் புக்கு அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத ஒன்று. ஏன்னா இவங்க புக்கு படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்கங்க. அதுக்கப்புறம் காய்கறிகள், காய்கறிகளை பொறுத்தவரை நீங்கள் பார்த்துருக்கலாம், இது வந்து பேரிக்காய் தான், கொய்யாப்பழம் மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது வந்து பேரிக்காய் குடும்பத்தை சார்ந்தது. இங்கே இது அதிகமாக விளையுது. ப்ளம்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆரஞ்சு இந்த மாதிரி எல்லாமே இங்கே அதிகமாக விளையுது. எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். சாம்பிளுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க, நம்ம அதை எடுத்து டேஸ்ட் பார்க்கலாம், பிடிச்சா நம்ம வாங்கலாம், அப்படி இல்லைனா நம்ம வந்துக்கிட்டே இருக்கலாங்க, யாரும் எதுவும் குறை சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ட்ரெஸ்ஸுங்க. ட்ரெஸ்ஸை பொறுத்தவரையும் இந்தியாவா இல்லை யூரோப்பான்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ட்ரெஸ்ஸுக்கு இந்தியா தாங்க முன்னோடி. நம்ம ஒரு பொருள் எடுக்கிறோம், ட்ரெஸ் எல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா விலையிலையும் சரி மற்ற விஷயங்களையும் சரி இந்தியா தான் பெஸ்ட்டு. ஆனால் குளிர் பிரதேசம் அப்படிங்கிறதுனால இங்கே குவாலிட்டியாக கிடைக்கும். அந்த குளிருக்கு தேவையான ட்ரெஸ் மட்டும் தான் இங்கே நம்ம வாங்க முடியும். மற்றபடி நம்ம ஏரியாவில் கிடைக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு, நம்ம திருப்பூரில் கிடைக்கக்கூடிய ட்ரெஸ் தாங்க இதெல்லாமே. விலைவாசியில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1500-2000 அப்படிங்கிற ரேஞ்சு தான் ஒரு ஃபேண்ட் அப்படி இருக்குது. நம்ம ஊரில் வாங்கினீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எங்கே பார்த்த மாதிரி இருக்கு, என்ன வாங்க வந்தீங்க? காய்கறியா? ஆப்பிள். அட்ரஸ் இது ஒரு மார்க்கெட் நம்ம சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஜுவல்ஸு தாங்க. ஜுவல்ஸை பொறுத்தவரையும் இங்கே இருக்கக்கூடிய லேடிஸுங்க யாரும் ஜுவல்ஸை விரும்புறது கிடையாது. நீங்கள் பார்த்துருக்கலாம், இங்கே யாரும் நம்ம இந்தியன்ஸ் மாதிரியோ அதிகமான ஜுவல்ஸை போட்டுக்கிட்டு வெளியில் வரமாட்டாங்க. இங்கே பெரும்பாலும் இவங்க ஜுவல்ஸே விரும்புறது கிடையாது. தங்கம் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு ஸ்டோரேஜாக இருக்குமே தவிர வெளியில் வந்து யாரும் இதை ஷோ பண்ண மாட்டாங்க. நம்ம ஊரில் இருக்க நகை கடைகள் மாதிரி இங்கே கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், சந்தையில் கொண்டாந்து போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஏதோ வந்து 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் விற்கிற மாதிரி இதெல்லாமே நான் பார்த்தேன். 18 கேரட்டு 21 கேரட்டில் தான் இது இருந்துச்சு. அது போக இங்கே முக்கியமாக கருதப்படக்கூடியது வந்து ரிங்கு தான். ஏன்னா இங்கே மேரேஜ் பண்ணுறதுக்கு இவங்க ரிங்கு தான் மாற்றுறாங்க. அதனால் ரிங்ஸுக்கு மட்டும்தான் இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வேறு எந்த வித நகைக்கும் இவங்க முக்கியத்துவமே கொடுக்கறது கிடையாதுங்க. அதுக்கப்புறம் காய்கறிகள் பார்த்துருக்கலாம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பழங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நியூவாக இருக்கக்கூடிய புது மெட்டீரியல் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பழைய மெட்டீரியலுங்க, செகண்ட் ஹேண்ட். அதாவது யாராவது யூஸ் பண்ண மெட்டீரியலை இவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் சொல்லுவாங்களா ஹோம்லெஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோம்லெஸ் பீப்புள் வந்து இதை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு தேவை அப்படின்னா அதை வாங்கலாம். இதை வாங்கக்கூடிய நபர்களும் ஒரு சில பேர் இருக்காங்க. ஏன்னா சிலது பார்த்திங்கன்னா வேல்யூபுளான பழைய மெட்டீரியல் இருக்கும், ஸ்டீலு இந்த மாதிரி யூஸ் பண்ண பொருள்லாம் இருக்கும். நம்ம இவர்கிட்ட ரொம்ப நாளை பேசியிருந்தோம். இவர் வந்து ஆக்சுவலாக இவருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியலை, இவர் ஹங்கேரியன் லாங்குவேஜ் மட்டும் தான் பேசினார். நீங்கள் இங்கே ஹங்கேரியில் இருக்கக்கூடிய உழவர் சந்தையில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.